இருதயம் சரியான முறையில் இயங்குகிறதா என்பதை கண்டறிய எந்த மாதிரியான பரிசோதனை முறையில் கண்டறியலாம்? ரொம்ப சிம்பிள். நம்ம பாப்புலேஷன்ல பிளட் பிரஷர் இருக்கிற பாதி ஆளுங்களுக்கு பிபி இருக்குன்னு தெரியாது, சுகர் இருக்கிற பாதி ஆளுங்களுக்கு சுகர் இருக்குன்னு தெரியாது. ஸோ கட்டாயம் சுகர் பிபி செக்அப் பண்ணி ஆகணும், ஒரு ஹெல்த் செக் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? பாயிண்ட் நம்பர் ஒன். பட் இப்போ லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ் வந்து ட்ரெட்மில்ல வெளில எடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட். நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காரணும். அவங்க வந்து உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்ன, உங்கள் வெயிட் என்ன, உங்கள் கொலஸ்ட்ரால் என்ன, உங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்குது இருதய நோய் வர்றதுக்கு, இதெல்லாம் வந்து ஒரு சார்ட் இருக்குது, அதை வச்சு கம்ப்ளீட்டாக அசஸ் பண்ணி ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக டெய்லர் மேட் செக்அப். ஒருவேளை சிம்டம்ஸ் இருக்கா, சிம்டம்ஸ்னால் எப்படி, ரெண்டு விதத்தில் சிம்டம்ஸ் இருக்கலாம். ஒன்று வந்து நான் உட்கார்ந்துருக்கப்பவே மாரடைக்குது, யாரோ வந்து இங்கே வச்சு அழுத்துற மாதிரி இருக்குது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது, அது வந்து ஹார்ட் அட்டாக். அது வந்தால் அர்ஜெண்ட்டாக உடனே ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும், அங்கே நீங்கள் பண்ணக்கூடியது எதுவுமே இல்லை. ரெண்டாவது வந்து, டாக்டர் நான் ஒரு ஒரு வாட்டி படிக்கட்டேறப்போ எனக்கு அழுத்துற மாதிரி இருக்குது, அது வந்து ஆஞ்சைனான்னு சொல்லுவாங்க. சேம் கம்ப்ளைண்ட் ரீப்ரொடியூசபிள். இன்னைக்கு ஒரு நாள் நடந்தேன், எனக்கு வலிச்சிச்சு, நாளைக்கு நான் 5 கிலோமீட்டர் ஜாக் போனேன், ஒன்றுமே இல்லைன்னா அது டெஃபினட்டாக இருதயத்து வலி இல்லை. காமன் சென்ஸ் 99%. ஒரு ஒரு வாட்டி நான் சாப்பிட்டுட்டு நடந்தால் எனக்கு அடைக்குது. ஏன், சாப்பிட்டா ரத்தம் வந்து ஜீர்ணிக்க யூஸ் ஆகுது, டக்குன்னு ஆஞ்சைனா வந்து வெளிப்படுத்தும். ரெண்டாவது, ஒரு ஒரு வாட்டி நான் வேகமாக ரயில்வே ஸ்டேஷனில் போகிறேன், ஒரு ஒரு அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்குது, நிற்க வேண்டிய மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஆஞ்சைனா. இதெல்லாம் வந்து த பெஸ்ட் பர்சன் டு ஜட்ஜஸ் யோர் டாக்டர். டாக்டர்கிட்ட போங்க, பீரியாடிக்காக 6 மந்த்ஸ் ஒரு வாட்டி போயிட்டு சுகர் டெஸ்ட் பண்ணுங்கள், கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும், அது இருந்தால் அந்த டெஸ்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் இப்போ வந்து பியூட்டிஃபுல் சிடி ஸ்கேன் இருக்குது, நம்ம ஹார்ட்டோட கம்ப்ளீட் ஸ்கேன் பிளாக் இருக்கா எப்படி இருக்குது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஹை ரிஸ்க் குரூப்ஸ், அப்பாவுக்கு சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஸ்மோக்கர், டயபெட்டிக், சிம்டம்ஸ் டைரெக்டாக சிடி ஸ்கேன் இல்லாட்டி ட்ரெட்மில் கண்ணா ஒரு பெட்டர் டெஸ்ட் இருக்குது, ஸ்ட்ரெஸ் தாலியமன்னு, அதுதான் இப்போ ரெக்கமெண்டேஷன்.